வெல்கம் டு ஆல். நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர். இப்போ நம்ம இந்த பதிவில் துத்தி தாவரம், அந்த தாவரத்தினுடைய இலைகள் அது எல்லாமே மருந்து தான், ஆனால் துத்தி இலை அந்த இலை அதனுடைய பயன்பாடுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். துத்தி இலை வந்து மூல நோய், அதாவது ஃபைல்ஸ் நோய் உள்ளவங்களுக்கு மிக அரிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக மருந்து எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த துத்தி இலையை பயன்படுத்துகிறேன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அருமையான மருந்து. இந்த மலக்கட்டு, இந்த ஆசன வாய் எரிச்சல், அது மாதிரி இந்த உடம்பு சூடு, இந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக இந்த துத்தி இலையை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. துத்தி இலை வந்து அந்த செடி வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். அதனுடைய லேச சிறு முழு முக்கள் மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும். அதை தொட்டு பார்க்கும்பொழுது இலையினுடைய அடிப்பகுதி வந்து கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும். அப்போது இது வந்து மொத்தமாக என்ன அப்படின்னு சொன்னால், இதனால் நம்முடைய உடம்பு சூடு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இரத்தப்போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இரத்தப்போக்கும் குறையும். அது மாதிரி ஒரு சிலர் வந்து உடம்பு ஹீட்டான உடம்பு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த துத்தி இலையை பயன்படுத்தி அதில் கொஞ்சம் இலையை போட்டு அதை தண்ணி சூடு பண்ணி அந்த தண்ணியை வந்து குடிச்சு வரும்பொழுது அது உடம்பு வந்து குளிர்ச்சி நிலை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து ஒரு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தியும் இந்த இலையில் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த துத்து மூலிகை வந்து கொஞ்சம் இனிப்பு, அந்த இலையை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா லேசாக ஒரு இனிப்பு சுவையும் ஒரு குளிர் ஒரு இது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு புளிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது. ரொம்ப இலகுவான ஒரு இது ஒரு மருந்து மாதிரி தான் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சிறுநீர் எரிச்சல் இருக்கும், அப்புறம் வந்து இந்த கரும்புள்ளி, உடம்பில் வந்து கரும்புள்ளி அதிகமாக படுறது, அப்புறம் வந்து பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான ஒரு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த துத்தி இலையை பயன்படுத்தலாம். இந்த தாவரத்தை பார்த்தோம்ல, இலை, பூ, தண்டு, வேர் எல்லாமே, அதனுடைய பட்டை எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மருந்தாக பயன்படுது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூல நோய், அதாவது ஃபைல்ஸ் நோய் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது துத்தி இலையை விளக்கெண்ணெயில் சேர்த்து சூடுபடுத்தி அந்த கட்டி இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வச்சு கட்டி வச்சு விட்டுருவாங்க. இல்லை இளம் சூட்டோடு வச்சு விட்டுட்டா அந்த கட்டியே அந்த மூளை வந்து குறைஞ்சி நார்மலான நிலைமையை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில் கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து ஒத்தனம் கொடுப்பாங்க. ஒத்தனம் கொடுக்கும் பொழுது வந்து அந்த நோய் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இந்த துத்தி இலையை நம்ம வந்து பயன்படுத்துவதன் மூலமாக சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அதாவது வேறு ஏதாவது இதனால் ஏதாவது ஒரு உடம்பு உபாதைகளோ ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொன்னால் ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஸோ நம்மளால் நம்ம இதை வந்து தைரியமாக பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து துத்தி இலையை வந்து நமக்கு வந்து உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்து, அப்படி நல்ல ஒரு தாவர மூலிகை அது. கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக மூல நோய் எஃபெக்ட் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த தகவலை நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். இதே மாதிரியான தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.